வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் புடலங்கா துவட்டல் தான் பண்ண போகிறோம். இந்த புடலங்கா துவட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புடலங்காய் தோட்டல் பண்ணுறதுக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு புடலங்காய் வந்து நம்மளுக்கு வந்து நீள வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். லைட்டாக தோல்சிவி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதில் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சிடணும். கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் போடும். கடுகு நல்லா வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்த பிறகு நம்ம வந்து வரமிளகாய் இருக்கு இல்லையா, காரத்துக்கு வரமிளகாய் வந்து 3 வரமிளகாய் போட்டால் போதும், இதுக்கு நல்லா ஒரு காரம் இருக்கும். 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று வந்து குட்டி குட்டியாக நட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்க பிறகு நம்ம வந்து புடலங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து புடலங்காய் அந்த மாதிரி போட்டே வந்துடலாம். இந்த புடலங்காய் அந்த மாதிரி போடும்போது நல்லா நம்ம பிழிஞ்சு போடணும். அந்த எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், தண்ணி எல்லாமே இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த பாருங்கள் அடியில் வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பிழிஞ்சு பிழிஞ்சு நம்ம போட்டே வரணும். எல்லா புடலங்காயும் போட்டவுடனே நம்ம வந்து இந்த மூடி வச்சிடணும். இந்த வேகிறதுக்கு 1-10 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் 1/2 கப். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/2 முடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச தோரம்பருப்பு இதில் போட்டே வந்துடணும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேங்காயும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிரும் புடலங்காய் தோட்டல். இது செட்டிநாட்டு ரொம்பவே ஸ்பெஷலான இது டிஷ். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.